ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயிற்று நோய், வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு, வயிற்று வலி, அதனால் வரக்கூடிய குமட்டல், இந்த மாதிரி வியாதிகளுக்காக நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிற்று நோய் குணமாகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் வறுத்து பொடி செஞ்சு மோரில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிற்று நோய் குணமாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பூ, முன்னாடிலாம் வந்து வாழைப்பூ, வாழைக்காய் இந்த மாதிரி ஐட்டங்களை நிறையவே நம்ம பாட்டிமாருங்க நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரியான உணவுகளுக்கு அடிமை ஆகிட்டாங்க. இது அதனால தான் இந்த வயிற்றில் புண்ணு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருதுங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த வாழைப்பூவை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு முறையாவது இதை வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று புண் உங்களுக்கு வந்து ஆறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நிறைய இருக்கும் உள்ளே வந்து, அதில் கடைசியாக ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை வந்து நீங்கள் சும்மா நம்ம வெறுமனையாகவே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வயிற்று வலி வருது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ரொம்ப நேரமாக கண் முழித்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா, ஐடி துறையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நைட்டு வேலை தான் அவங்களுக்கு எப்போதுமே. அப்படி இருக்கிறவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு சூடு, உடல் சூட்டுனால கூட இந்த வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வயிற்று வலி குணமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து ஒரு இளநீ நம்ம டெய்லியுமே சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது வெறும் வயிறில் சாப்பிடக்கூடாது, ஏதாவது நம்ம உணவு எடுத்துக்கொண்டுட்டு அப்புறமா நம்ம ஒரு இளநீரை நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னா வயிற்று வலி நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அல்சர், நிறைய பேருக்கு அல்சரும் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை வேலை அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறதுனால ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, அந்த சாப்பிட்றதுனால தான் அவங்களுக்கு அல்சர் நோய் வருது. இது வந்து குணமாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கோங்க, திராட்சை பழச்சாறு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அல்சர் நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் வயிற்றில் பூச்சி இருக்குது, அந்த பூச்சியால் நம்ம அதனால் வந்து வயிறு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து போகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டையை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு ரெண்டு முறை சாப்பாடுலேயே கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்று பூச்சி ஒழிஞ்சிரும், அதனால் வயிறு வலி உங்களுக்கு இருக்காது. அப்புறம் வயிற்று பொறுமல், வயிற்று பொறுமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்மளால் சாப்பிட முடியாதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தலை எடுத்துக்கோங்க, அதோட ஓமம் ரெண்டையும் வந்து நல்லா இடித்து அதை பிழிஞ்சி அதில் வந்து சாறு எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த நோய் குணமாகும். அப்புறம் பசியின்மை, நிறைய பேர் வந்து பசியே எடுக்காது அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகத்தை நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா பொடி மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு சூரணமாக பொடி மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். அதோட வந்து பனை வெல்லம், பனை வெல்லத்தை வந்து கலந்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பசியை வந்து தூண்டும் அது வந்து. அப்புறம் வயிற்று கடுப்பு, நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஒரு வயிற்றுக்கடுப்பு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, வயிறு அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் வெந்தயத்தை வந்து தயிரில் கலந்து குடித்தோம் அப்படின்னா வயிற்றுக்கடுப்பு குணமாகும். அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்டவான எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வு வந்து ஒரு புதினாவில் இருக்குதுங்க. அந்த புதினாவை வந்து நம்ம துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். அப்புறம் வயிற்று புழுக்கள், வயிற்றில் புழு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதனால் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மில்லி அளவு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த விளக்கெண்ணெயில் வந்து ஒரு 3 துளி தேன் கலந்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்துட்டு நம்ம அதை குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புழு எல்லாம், நம்ம காலையில் மலம் கழிக்கும் போது அந்த புழு எல்லாமே வெளியே வந்துடும். அப்புறம் இன்னும் சில பெண்களுக்கு வந்து தொப்பை பிரச்சனை நிறையவே இருக்குது, அதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காவை வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் கூட்டு மாதிரியோ இல்லை குழம்புல வச்சோ சாப்பிட்டோம் அப்படின்னா தொப்பை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மலச்சிக்கல் தீர்றதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்குதுங்க. இன்னும் சில பேருக்கு வயிறு வந்து உப்புசமாக இருக்குங்க, சாப்பிட்டு முடித்தோடனே அவங்களுக்கு வந்து வயிறு அப்படி உப்பி போன மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் எடுத்துக்கோங்க, அதாவது கருஞ்சீரகம். கருஞ்சீரகமும் ஜீரகம் ரெண்டையுமே வந்து பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கிராம்பு இதெல்லாம் கலந்துட்டு தயிரில் கலந்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தயிரில் கலந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா வயிறு உப்புசம் வந்து சரியாயிரும்.
அப்புறம் ஒவ்வொரு பேர்த்துக்கு வந்து வயிறு வந்து எரிச்சலாக இருக்குங்க, இதனால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரையை வாங்கிக்கோங்க. அந்த குப்பைக்கீரையில் ஓமம் மஞ்சள் ரெண்டையும் கலந்துட்டு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றெரிச்சல் குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயிறு பிரச்சனையை பற்றி நம்ம சில சில டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.